நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த வீடியோவில் தையல் மிஷினில் நீடில் பார் எப்படி மாற்றுறது அப்படின்றத செஞ்சு காட்ட போகிறேன். நீடில் பார் எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன், பாருங்கள். அந்த ஊசியோட ஜாயிண்ட் ஆகிருக்க அந்த ராடு தான் நீடில் பார். இந்த பார் நாம் ஏன் மாற்றுறோம், மாற்றுறதுனால என்ன நமக்கு பயன் அப்படின்றத இடையில நான் சொல்லிக்கிட்டே வரேன், பாருங்கள். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை கழட்டி அந்த கவரை ரிமூவ் பண்ணுங்கள். அப்படியே திருப்பி அந்த ஊசி மாட்டிருக்க ஸ்க்ரூவை கழட்டி ஊசியை வெளில எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஊசி பாரை தான் நம்ம மாற்ற போகிறோம். கழட்டிட்டு ஊசியை எடுத்துட்டு இந்த ராட்லேயே ஊசி மாட்டிருக்க இடத்துக்கு மேலே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவையும் கழட்டுங்க. இந்த பார் நம்ம ஏன் மாற்றணும் அப்படின்னா, அதாவது தையல் சரியாக இல்லாமல் விட்டு விட்டு தைக்கும். சில இடங்கள் தையல் பிடிக்கும், சில இடங்கள் தையல் பிடிக்காது. இந்த மாதிரி விட்டு விட்டு தைக்கும். இந்த மாதிரி பிரச்சனை உருவாகிற காரணம் என்னென்னா, நம்ம ஒரு கனமான துணியை தைப்போம், அதாவது ஜீன்ஸ் இந்த மாதிரி கனமான துணியை தைக்கும்போது அந்த இடத்துல நமக்கு தெரியாமல் இந்த ஊசி பார் பெண்டாகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கனமாக ஏறும்போது கண்டிப்பாக ஸ்லிப் ஆகி பெண்டாகும். இந்த பெண்டாகிற காரணத்தினால தான் தையல் சரியாக பிடிக்காமல் இருக்கும். ஆக இந்த பாரை நம்ம பார் தனியாக கடையில் கிடைக்கும், அந்த பார் நம்ம வாங்கி நம்ம மாற்றணும். இப்போ நம்ம கலட்ட போகிற ஸ்க்ரூ எது அப்படின்னா, அந்த ஹோலில் இருக்கும் அது, இந்த பார் வந்து பாடியோட ஜாயிண்ட் ஆகிற ஸ்க்ரூ. அது பாரை கரெக்டாக கீழே இறக்கிக்கிட்டு நம்ம ஸ்க்ரூவை கலட்டணும். இப்போ நான் அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டேன், அந்த பார் லூஸ் ஆயிடுச்சு. அந்த விட்டு விட்டு தையலோட இமேஜ் நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், பாருங்கள். இதுதான் அந்த இமேஜ். அந்த இமேஜில் நீங்கள் ரெகுலரான தையல், அதாவது சரியான ஒரு தையலும் இர்ரெகுலர் ஸ்டிச்சு சரியில்லாத தையல் ரெண்டையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த சரியில்லாத தையல் வர்றதுக்கு காரணமே இந்த பார் பெண்டாகிறது தான். ஸோ அந்த பார் நம்ம கழட்டிட்டோம். கலட்டின இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிடுங்க துணி வச்சு. தையல் மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குற கடையில், விற்கிற கடையில் போய் நீடில் பார்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. 50-60 ரூபா வரும் ஒரு ராடு. நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ராடு தான் புதுசாக வாங்குறதுனால அந்த ராடு கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கும். அதனால் சரியாக இருக்கா இல்லையா அந்த ராடு, அந்த இதில் சரியாக சேருதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ நான் மாட்டுற மெத்தடில் கரெக்டாக மாட்டுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் பார் புதுசாக இருக்கிறதுனால. இறங்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே தட்டுங்க, அதாவது இரும்பை வச்சு தட்டிடாதீங்க. பிளாஸ்டிக் இல்லாத மரம் அப்படின்ற ஒரு பொருளை வச்சு மெதுவாக தட்டுங்க. நல்லா பாருங்கள் கவனமாக வீடியோவை. மாத்திரது பெரிய விஷயம் இல்லை, ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. அந்த பார் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாகும். ஏன்னா ரொம்ப நாள் அந்த ராடு அதே இடத்துல இருந்ததுனால டஸ்ட் ஃபார்மாக இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது ஃப்ரீயாகும். கரெக்டான பொசிஷனில் இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி பாடியோட அட்டாச் பண்ணுற அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுங்க. சிம்பிளான விஷயம் தாங்க. இதை நீங்கள் பண்ணும்போது சரியான முறையில் தையல் விழும்,
இதை நீங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு மெக்கானிக்கை தேடணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே பண்ணிடலாம். அதை பாருங்க, ஆயில் கேன் எடுத்து ஆயில் எல்லா பார்ட்ஸ்லையும் நம்ம பிரித்த இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம எந்தெந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கலட்டணும் அந்த ராட்ல இருந்து அப்படின்றது, இந்த புது ராட்ல இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் எடுத்து மாட்டிடுங்க. கடைசியாக அந்த நீடில் கரெக்டாக மாட்டிட்டு நீங்கள் தச்சு பார்த்தீங்கன்னா இந்த விட்டு விட்டு தைக்கிற பிரச்சனைத்தோட முடிஞ்சிடும். இதுபோல் டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் நான் அதிகமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. சேனலை உங்களை மாதிரி டெய்லர்ஸ் அதிகமாக யாராக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த டெய்லரிங்கில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருதோ, அது மிஷின் மெக்கானிசமாக இருந்தாலும் சரி, இல்லை தையல் சம்பந்தமான சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தமான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே என்ன பார்வை, டீ வாங்க வந்தேன்னா டீ வாங்க வேண்டியது தானே. இங்கே இங்கே மூணு பேர் இருக்கா, நாலு டீ வாங்கிட்டு வந்துரு.